இந்த மாதிரியான நிகழ்வுகளை எடுத்து போடும்போது இது பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க, பாட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெயினா அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க, இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும், அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பும் தேவை. நன்றி, வணக்கம். பக்தி மார்க்கத்துலங்கய்யா, பக்தி இல்லைங்கய்யா, சரி, கோயில்களுக்கு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த நோய் சரியாயிடும், இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா குழந்தை பிறக்கும், இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும், சரி, இந்த மாதிரி ஒரு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அழைக்கிறாங்க. சரி, இதே மாதிரி ஆன்மீகத்தில் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுப்பது ஒரு நல்ல ஞான மார்க்கமாக ஆகுமா? ஞானம்ன்றது வேறு, பக்தின்றது வேறு. ஞானம்ன்றது தனக்குள்ள ஆராயிருது, பக்தின்றது ஊரில் எத்தனை கோயில் இருக்குது, எங்கெங்கே போனால் என்ன நடக்கும்ன்றது. இது ஒரு கோவிலில் குழந்தை பிறக்கும், இப்போ நம்ம கோயிலில் கூட கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லாமல் இந்த குழந்தை பிறந்தாங்கன்னு இங்கே தெராஸ் போட்டு காசு கொடுப்பட்டாங்க, கிடைக்கிட காசு போட்டாங்க. இன்னொருத்தர் மனோல் நகர்லேருந்து ஒருத்தர் எடுக்கிட போட்டு காசு போட்டாங்க. நிறைய பேர் கல்யாணம் நடக்கலைன்னு வந்து போய் கல்யாணம் நடந்ததுன்னு வந்து எவ்வளோ பேர் நமக்கு அன்னதானத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு அடிப்படை என்னான்னு பார்க்கணும் முதல்ல, அது தெரியாமல் போட்டுற பிரயோஜனமே கிடையாது. இப்போ நான் ஒரு கோவிலுக்கு போனேன், நான் நினச்சது அங்கே நடந்து போச்சு, ஆனால் என் கூட ஒரு நாலு பேர் வந்தாங்க, ஆனால் அவங்க நினச்சது அங்கே நடக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கோயிலுக்கு போகிறாங்க, அப்போ அங்கே அவங்க நினச்சது நடக்குது. இது என்ன சாமி, இது வேறு சாமியா, அது வேறு சாமியா? ஆமாம், யோசிக்கணும் இல்லை, கேள்வி வருது, யோசிக்கணும் இல்லையா, யோசிக்கிறது இல்லை, அது யோசிக்காமல் போகுது. அந்த சாமிக்கு சக்தி இல்லை, இந்த சாமிக்கு ரொம்ப சக்தி. சாமின்றது ஒன்று தான், எல்லா சாமிக்கும் ஒரு சக்தி தான். அங்கே வச்சுக்கிற தகுடு சாமி கீழே, அந்த தகுடுனுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும். இப்போ நான் கூட சொல்லியிருக்கிறேன், இந்த கோயிலுக்கு வந்து விடாமல் 9 வாரம் செவ்வாய்க்கிழமை சுத்தனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. நவகிரக கோவில் சுத்த வேண்டியதில்லை, ஏன்னா இதில் 9 தெய்வம் ஒரே இடத்துல வச்சுக்கிறோம். இந்த 9 தெய்வத்தை நீ ஒரே இடத்துல வழிபடும் போது உனக்கு அந்த கர்ப்பம் தரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இருக்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து 9 வாரம் சுத்தினா உனக்கு கல்யாணம் கை கூட்டிடும் அப்படின்றோம். ஏன்னா இந்த கோவில் அமைச்சது அதுக்காக, அதனால் சொல்கிறோம் இல்லையா. அந்த அங்கே கீழே வச்சுக்கிற தகுட்டினுடைய இது அந்த மாதிரியான செயல். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கான ஒரு தீர்வும் கிடையாது. இப்போ நீயே கூட சொன்ன, ஒரு யாரோ ஒருத்தர் போட்டோ மாட்டிட்டு கர்ப்பமாக்குறாங்க. ஆமாம் ஆமாம் இல்லையா, எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட ஒருத்தர் ஓசூர்லேருந்து வராங்க வந்தாங்க. ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் குழந்தை இல்லை ரொம்ப நாளாக, இங்கே வந்து புருஷன் பண்டாட்டி ரெண்டு பேருமே நம்ம குழந்தை இல்லை நம்ம ஆன்மீகத்தில் போகலான்னு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு ரெண்டு பேரும் உபதேசம் ஆனாங்க, இப்போ அந்த மாதிரி முழுவாமல் இருக்கிறாங்க. அவர் கணவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சாமி நாங்கள் முழுவாமல் இருக்காங்க வீட்டில், இட்டுன்னு வரலாம், இட்டுன்னு வராதுன்ட்டு, நீ ஒண்டி வா அப்படின்ட்டு. ஏன்னா நினைவுகளுக்குத அது தூய்மைப்படும் போது இது நடந்துடும். அது தூய்மைப்படுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்லையா, அந்த மாதிரியான செயல்கள் நடக்கும். அதனால் வீட்டில் இருக்கிற நோயாளியெல்லாம் வாங்க இங்கே சரிப்படணும், எவனும் சரி ஆஸ்பத்திரியை தேவையில்லாமல் போடும், அப்புறம் டாக்டரே தேவையில்லாமல் போயிடுவார். இதெல்லாம் ஏமாற்ற, அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது. எப்போ ஆன்மீகம்னு வரையோ நீ அது மாதிரி ஏமாற்றக்கூடாது. ஆனால் ஆன்மீகத்தில் அதை பற்றியே நான் பேசுறதில்லை. என்கிட்ட வாங்க நான் இதை பண்ணுவேன், அது ஒன்றுமே பண்ண முடியாது. சில இடங்களில் உத்தரவாதம் நடக்க இருக்குது, அதுக்கு தான் அந்த அதெல்லாம் அவங்கவுங்க வியாபார நோக்கத்தோடு போகிறது. பக்தின்றது வியாபார நோக்கத்தோடு போகிறது, ஞானம்ன்றது தனித்து போகிறது. அங்கே வந்து யாரையும் யாரும் சரி பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட கூட நிறைய பேர் பேய் பிடிச்சிக்கிச்சு, உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரிக்கு போகணும். இங்கே நான் என்கிட்ட வந்தால் நான் வைத்தியம் பண்ணிங்கிறேன், இல்லை நான் வைத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நல்லா போட்டோன்னா ஆஸ்பத்திரியை தேவையில்லை, இந்த பெட் போட்டுடலாம் இங்கேயே. அதனால் இந்த மாதிரி ஏமாத்துகிற வேலையெல்லாம் ஞானத்தில் வரக்கூடாது. அது பக்தியில் எப்படின்னா போட்டோம், ஞானத்தில் யாரையும் ஏமாற்ற முடியாது, யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய விதிப்படி தான் வாழ்க்கை அமையும், மனுஷனால் மாற்றிட முடியாது. மனுஷனால் நான் சாவாமையாக உட்காந்துப்பேன் இல்லை, நான் இவ்வளோ நல்லா செய்வேன், நான் செத்துருவில்லம்மா, நான் எந்த தானே செய்ய முடியும், அப்புறம் எனக்கு இப்படி சாவு வரும். அதனால இதெல்லாம் சும்மா தன்னை ஏமாற்றிக்கிறது, பிறரையும் ஏமாத்துறது. நான் யாருக்கும் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நானே அண்ணா 10 ரூபா கொடுத்தா அதை கட்டின்னுக்குறேன், இவ்வளோ பண்ணுறவன் எனக்கு நல்லா ஒரு பேங்க்லேருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ட்ரம்மாலும் துட்டு வந்து கட்டிட்டு விட்டேன். அதனால அதெல்லாம் செய்ய முடியாது, சும்மா நான் ஏமாற்றினுக்கிறது இல்லை. ஞானம், ஞானம் பண்ணுறது சத்தியம் பேசுறது,
அதை எடுத்துக்க நான் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கலாம் போட்டோம், அதுக்காக நீ போய் பேசுன்னு தெரியக்கூடாது. ஞானத்துக்கு வர்றவங்க எவ்வளோ ஈடுபாடாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பலன் பலன் உண்டு. இதுக்கு எந்த உத்தரவு அவன் மனம்தான் அவனுக்கு வழி. குருவால் ஒன்றும் சாய்ச்சிட முடியாது. நார்வேலேருந்து ஒரு நண்பர் நம்ம கட்டட வேலைக்கு ஏற்கனவே ஒரு 2 லட்சம் 1 லட்சம் கொடுத்துருக்கிறார். முந்தா நாள் 25 வருஷம் ஆச்சாம் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து. அந்த 25 வருஷம் முடிஞ்சதால் அவருக்கு 1 மாதம் சம்பளம் ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் எக்ஸ்ட்ரா. 1 மாதம் சம்பளம் எவ்வளோன்னா 1,75,000 ரூபா. அவர் பேர் நகுலேஸ்வர தாஸ் நார்வே நாடு. அது ஏற்கனவே ஒரு வாட்டி கொடுத்துருக்கோம். ஆமாம் கொடுத்துருக்குறாரு 2 வாட்டி கொடுத்துருக்கோம். ஆமாம் கொடுத்துருக்கேன். இப்போது நேற்று எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சாமி இது மாதிரி எனக்கு 1 மாதம் சம்பளம் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அந்த 1 மாதம் சம்பளத்தை நான் அந்த கட்டட வேலைக்கு வச்சுங்க, சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க, எனக்கு 1 மாதம் சம்பளம் வேலை செய்ததுக்கு போனஸாக எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க 25 வருஷம் ஆனதுங்க. அப்போது இன்னும் அவர் என்னை சந்தித்ததே கிடையாது, நானும் அவரை சந்தித்ததே கிடையாது. என்னை வீடியோவில் பார்க்கறதோடு சரி, ஆனால் 1,75,000 ரூபாய் நேற்று அமைச்சிக்கிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. இன்னொருத்தர் விவேகானந்தர், அவர் வந்து அவங்க அம்மா வந்து சிங்கப்பூருனுடைய தமிழர், அவங்க அப்பா வந்து சிலோனுடைய தமிழர், ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் ஆகி குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்பா இறந்துட்டார், அம்மாவுக்கு 92 வயசு இன்னும் இருக்கிறாங்க, என் வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. 92 வயசு தள்ளாத வயசு. அவர் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணார், என்ன சாமி இதை ரூப்பு போடுறதுக்கு 15 லட்சம் ஆகும்னு. ஆமாப்பா ஆகும் அப்படின்னா. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நான் கொஞ்சம் கொஞ்சம் 3 ட்ரிப்பாக அனுப்புகிறேன்னாரு. சரின்னு சொன்னார். அவர் என்ன நினச்சாரோ தெரியல, திடீர்னு 1 ட்ரிப் அனுப்பிச்சிட்டார். பெரிய விஷயம், யாருன்னு தெரியாது இன்னும் எனக்கு. நேராக வந்தார்னா எனக்கு தெரியாது. அப்போது இவங்கெல்லாம் எதுக்காக இந்த நன்மைகள் செய்கிறாங்க நம்ம யோசிக்கணும். யோசிக்கணும், கண்டிப்பாக யோசிக்கணும். நம்ம பேசுகிற பேச்சில் உண்மை இருக்கணும். நம்ம பேசுகிற பேச்சில் வேஷம் இருக்கக்கூடாது. நம்ம பேசுகிற பேச்சில் அடுத்தவங்களை ஏமாத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஞானம், பக்தின்றது வேற. ஞானத்தில் உண்மை மட்டும் பேசணும், உண்மை மட்டும்தான் நடக்கணும். அதுதான் ஆன்மீகம். அதை பார்க்கும்போது ஒரு சிலர் இது மாதிரி உதவி பண்ணுறாங்க, சாமி இப்படி இருக்கணும் ஞானம். கண்டிப்பாக பக்தி வேறு. எப்படி ஒன்னால் வேஷம் கட்டி நாடிட்டு வாங்க. அதுவும் இந்து மதத்தில் இருக்கிறாங்களே நம்ம இந்து பக்தருங்க ரொம்ப அருமையான பக்தர். ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமை கட்டாயம் கோயிலுக்கு போகணும், எல்லா இந்து அந்த ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போகணும் இல்லை, போகவே மாட்டாங்க. இல்லை நான் வெள்ளிக்கிழமை போக முடியாது, சனிக்கிழமையான போகணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களால் போக முடியாது, கரிமீன் ஆக்கணும். கண்டிப்பாக சனிக்கிழமையானா போயிடலாம். ஆமாம், யாரும் போகிறதில்லை. இவங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ அந்த கோயில் பக்கம் போவாங்க. ஆமாம், இது நம்ம என்ன சொல்கிறோம், அடுத்த மதத்தை குறை கூறிக்கிறோம். ஆமாம், அவன் பாயாக இருந்தான்னா வெள்ளிக்கிழமைனா கம்பல்சரி மசூதிக்கு போய் ஆகணும். வருமானம் கிறிஸ்டினா இருந்தால் அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போய் ஆகணும். ஆமாம், இந்த இந்துக்கள் கிட்ட அந்த பக்தியே இல்லை. எப்போ வருது, பாதிப்பு வரும்போது பக்தி வருது. அப்போ தெய்வத்தை துன்பத்தில் மட்டும் நினைக்கிறாங்க, இன்பத்தில் நினைக்கிறது இல்லையா. தெய்வ பக்தின்றது மிருகங்களுக்கு கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான். அந்த மனிதன் எப்பவுமே அந்த மன நிறைவோடவே இறைவனோடவே கலந்து வாழணும். அப்படி வாழும்போது எந்த துன்பம் எந்த இன்பம் வந்தாலும் சமமாக பார்ப்பீங்க. ஆனால் அந்த தெய்வ பக்தி இல்லாத போது இன்பமாக இருக்கும்போது ஓஹோ நாடுங்க, துன்பம் வரும்போது சுவண்டு ஊந்துடுது. இதுக்கு அடிப்படை மனம் வந்து சீரடையிலன்னு அர்த்தம். சொல்லு.